இந்த வித்துக்கு ஒத்த அதிர்வு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது, இந்த வித்துக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருக்கு, அந்த வித்துக்கு பார்க்கிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு பேசுகிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு கேட்கிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு உணர்கிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு வளர்கிற தன்மை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வித்தை தான் உனக்குள்ள எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். கையை தட்டு கொண்டவர் சொன்னாரு, சொத்து எல்லாம் செயல்களின் அடிப்படையில், வித்தின் அடிப்படையில், வித்தின் அடிப்படையில். சுயத்தம் போன வாரம் பார்த்தோம், இது என்ன பிரமாணம்? இது மோசேயின் பிரமாணம் அல்ல. ஏற்கனவே 13 வகை பிரமாணங்கள் இருக்குது. விசுவாசம் ஒரு பிரமாணம், சுயாதீனம் ஒரு பிரமாணம், இயற்கை ஒரு பிரமாணம், ஆவியின் பிரமாணம், மாம்சத்தின் பிரமாணம், இப்படி பல பிரமாணங்கள். பிரமாணம்னு பைபிள் சொல்லுது. முதல் வந்த பிரமாணம் தெரியுமா? இயற்கை பிரமாணம், புவியீர்ப்பு விசை ஒரு இயற்கை பிரமாணம். சூரியனை பூமி சுற்றுவது ஒரு இயற்கை பிரமாணம். அது தன் ஜாதியின்படி கொடுக்க கடவுது இயற்கையின் பிரமாணம். கைத்தட்டுங்க ஒருத்தவர் இருக்கு, நீயும் நானும் இயற்கை பிரமாணத்தின்படி நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய பிள்ளையானதால் நீதிமானானோம், நீதிமான் ஆனதினால் பிள்ளையாகவில்லை. ஆமென் சொல்லுங்க. இந்த ஒரே ஒரு வரியை சரியா கிறிஸ்தவம் புரிஞ்சுக்கிடுச்சுன்னா கிறிஸ்தவத்தோட ஒட்டுமொத்த செய்தியை யூட்டன் ஆயிரும், அப்படியே மாறிடும். வைஸ் வெர்சா, என்ன நீதிமான் ஆவதினால் பிள்ளையாக முடியாது, பிள்ளையானவர்களே நீதிமான்கள் ஆகிறார்கள். செயல்களை மாறுவதனால் பிள்ளையாக முடியாது, பிள்ளையானவர்களே செயல்களை மாற்றுகிறார்கள். கையை தட்டுக்கும் போதவர்கள் ஆமென். வித்து 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 வித்து, இந்த வித்துக்கு வளருகிற தன்மை இருக்கிறது. இன்றைக்கி அதான் பேச வரேன். இந்த வித்துக்கு கேட்கக்கூடிய தன்மை இருக்கிறது, இந்த வித்துக்கு ரெசிப்ரோகேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்கிறது, இந்த வித்துக்கு ஒத்த அதிர்வு செய்யக்கூடிய தன்மை இருக்கிறது, இந்த வித்துக்கு கீழ்ப்படுகிற தன்மை இருக்குது, அந்த வித்துக்கு பார்க்கிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு பேசுகிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு கேட்கிற தன்மை இருக்கிறது, அந்த வித்துக்கு உணர்கிற தன்மை இருக்குது, அந்த வித்துக்கு வளருகிற தன்மை இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு வித்தை தான் உனக்குள்ள எனக்குள்ள தேவன் வைத்திருக்கிறார். கையை தட்டுக்கொண்டவர்கள் கிருபை என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துக்குள்ள உள்ள நுழைஞ்ச உடனே நீங்கள் வந்து முதலாவது கடக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா வித்து. அதுக்குள்ள நுழைஞ்சிட்டு தான் மற்ற எல்லாத்தையுமே பார்க்கணும். நீங்க வித்து அப்படின்னு நுழைஞ்சிட்டு தான் நீங்க ஜபத்தை பார்க்கணும், பைபிள் ரீடிங்கை பார்க்கணும், வெளிப்பாடை பார்க்கணும், வாய்ஸ் ஆஃப் காடை பார்க்கணும், எல்லாமே எல்லாமே. அப்ப தேவனுடைய பிரமாணங்கள் ஒரு நாளும் மாறாது. கர்த்தர் சொன்ன விதைப்பும் அறுப்பும் பூமி உள்ள நாள் அளவும் மாறாது. பூமி இருக்கிற வரைக்கும் அது இருக்கும். அப்ப விதை தரும் கனி மரங்களை அவர் கொடுத்தார், அது தன் ஜாதியின்படி கொடுக்கட்டும்னு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார்ல. இந்த பிரமாணம் இன்னைக்கு வரைக்கும் மாறல. ஆமாம், சப்போட்டா மாம்பழத்தை போட்டவர் 6000 வருஷம் ஆச்சு, அது சப்போட்டா மாம்பழம் என்னவாக தந்துருது? சப்போட்டா பழத்தை தந்துருது. ஒரு நாள் டக்குன்னு மாறி கிளிமூக்கு அது எதுவும் வர்றது கிடையாது. அது தான் அதுதான் என்றைக்காச்சும் மாம்பழத்தை போட்டு டக்குன்னு வாழைப்பழம் வந்தான் மாறாது. அது எதுக்கு சொல்லியிருக்காருன்னா, உனக்கு அவிசுவாசம் வரும்போதும் அதை பாரு, இது மாறாது, எனக்குள்ளே இருக்கிற அந்த வித்து மாறாது. ஸோ இப்போ இந்த வாரம் என்ன உங்கள்கிட்ட பேச விரும்புகிறேன், அந்த வித்தை பற்றிக்கு நான் உங்கள்கிட்ட வந்து திரும்ப ரெஃப்ரெஷ் பண்ண புது விஷயங்கள் நிறையா பேசணும். பாவம் செய்யாமல் இருப்ப காரணம் அந்த வித்து தான். இந்த ஒரு வித்தும் வார்த்தையும், வித்துக்கு வித்து என்பது என்னன்னா சகல ஆசீர்வாதங்களையும் உள்ளடக்கியது. புரியுது உங்களுக்கு? ஒரு வித்துக்குள்ள அது ஒரு ஒரு வித்துன்றது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதது போல இருந்தாலும் அதுக்குள்ள கண் இருக்கு, அதுக்குள்ள மூக்கு இருக்கு, அதுக்குள்ள காது இருக்கு, அதுக்குள்ள ஹார்ட் இருக்கு, அதுக்குள்ள லிவர் இருக்கு, அதுக்குள்ள 203 தான் போன் எத்தனை 206 எலும்பு இருக்கு. சார் இந்த வித்துக்குள்ளே இருக்கு? இந்த வித்துக்குள்ள தான் எல்லாமே இருக்கு. கையை தட்டுக்கொண்டு இருக்கு, எல்லாமே இருக்கு. ஹார்ட் இருக்கு, லிவர் இருக்கு, பிரெயின் இருக்கு, எல்லா நரம்பு இருக்கு, திசுக்கள் இருக்கு, எல்லாமே அந்த போன் அந்த சீடுக்குள்ளதான் இருக்கு.
இது வளர 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 அப்படியே அந்த முழு பிக்சர் வெளியே வருது. அப்படித்தான் உங்களுக்குள்ள எனக்குள்ள அந்த சீட் இருக்கு. ஹல்லேலூயா.